நான் இந்த பதிவில் கூறப்போகும் எதிர்கால நிகழ்வுகள் பலருக்கு ஏளனமாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இவர் ஏதோ பிதற்றுகிறார் என்று பலரும் எண்ணலாம். சரி, அப்படி நினைப்பவர்கள் அப்படியே நினைத்து கொள்ளட்டும். சாதாரண மனிதர்கள் எதையுமே அவர்களுடைய நிலையில் இருந்துதான் பார்ப்பார்கள். ஆனால் மகான்களுக்கு எதிர்கால நிகழ்வுகள், எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அவர்களுடைய ஞான திருஷ்டியில் தெரிந்துவிடும். என்னை எத்தனையோ மனிதர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் என் எதிரில் உட்கார்ந்ததுமே அவர்களுடைய மனோநிலையை நான் அறிந்து விடுவேன். இதை ஆங்கிலத்தில் மைண்ட் ரீடிங் என்று சொல்லலாம். பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த நாஸ்டர்டாமஸ் பிரபல ஜோதிடர் மற்றும் எதிர்கால நிகழ்வுகள் பலவற்றை கணித்தவர், உலக நிகழ்வுகள் பலவற்றை கணித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்தியாவை பற்றியும் அவர் கணித்ததாக சொல்லப்படுகின்றது. அவர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை முன்னரே கணித்ததாக சொல்லப்படுகின்றது. அவர் கூறியது, எதிர்காலத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட ஆன்மீக பின்புலமுடைய ஒருவர் இந்தியாவை வெகுகாலம் ஆழ்வார் மற்றும் அவர் உலக அளவில் மிக பெரும் பிரசித்தி பெறுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சரி, நான் இப்போது கூறும் நிகழ்வுகளை சில நூறு நபர்கள் பார்க்கலாம், அல்லது அதற்கும் குறைவான நபர்கள் கூட பார்க்கலாம். ஆனால் நான் கூறிய நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடைபெறும் போது அவர் அன்றே சொன்னார் என்று பலரும் தேடி அதனை பார்க்க தொடங்குவார்கள். அதுதான் மனித நிலை. சினிமாவில் நடிகர் விஜய் மற்றும் அஜித் இருவருக்கும் உலக அளவில் கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளமே உள்ளது. அவர்களுடைய திரைப்படங்கள் வந்தால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அவர்களுடைய எதிர்காலம் பற்றி கூறப்போகும் நிகழ்வு பலருக்கு அதிர்ச்சி தகவலாகவும் இருக்கலாம். நடிகர் விஜய் ஒரு திரைப்படத்திற்கு 150 முதல் 200 கோடி சம்பளம் பெறுவதாக கேள்விப்படுகிறேன். அதே வேளையில் நடிகர் அஜித் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு சுமார் 100 கோடி சம்பளம் பேசப்பட்டிருப்பதாக கேள்வியுற்றேன். நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படமே பல இழுபறிகளுக்கு பின்னர்தான் தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது இப்படி இருக்க சினிமாவிற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் உண்டா என்று கேட்டால் நிச்சயம் உண்டு. மிக பெரும் அதிகாரத்தை உடைய அரசியல்வாதி நினைத்தால் அவர் உத்தரவை மீறி அந்த நடிகரின் திரைப்படத்தை எத்தளத்திலும் வெளியிட முடியாது. அதையும் மீறி வெளியிட்டால் அந்த அதிகாரத்தில் உள்ளவரால் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கக்கூடும். அதற்கு சமீபத்திய உதாரணம் நடிகர் கமல்ஹாசன் நடித்த விஸ்வரூபம் மற்றும் நடிகர் விஜய் நடித்த தலைவா. இவ்விரு திரைப்படங்களும் அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களால் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பின்னரே அத்திரைப்படங்கள் வெளியில் வந்தன. இந்நிகழ்வினால் பல விநியோகஸ்தர்களும் மற்றும் தயாரிப்பாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். இந்நிகழ்வு வெளியில் பூசி மொழுகப்பட்டாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் பகைத்து கொண்டதாலேயே அவர்கள் காட்டிய சிறு விளையாட்டு இது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னுடைய மோதிரியா, வா நான் யார் என்று காட்டுகிறேன் என்று ஆடிய ஆட்டம்தான் அது. என்னதான் சினிமாவில் பல கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் பல கோடி ரசிகர்கள் அவர்கள் பின்னால் இருந்தாலும் அரசியலுக்குத்தான் மிகுந்த பலம் அதிகம். அவர்கள் நினைத்தால் கிள்ளுக்கீரையை பிடுங்கி எறிவதைப் போல் பிடுங்கி எறிந்துவிட்டு சென்று விடுவார்கள். அதனால்தான் பல நடிகர்கள் அரசியல் மற்றும் அதிகாரத்திற்கு வர துடிக்கின்றனர். ஆனால் என்னதான் அவர்கள் குட்டிக்கரணம் அடித்தாலும் ஒருவருக்கு இறைவனின் கிருபை மற்றும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற விதி இருந்தால் மட்டுமே அவர்களால் அதிகாரத்திற்கு வர முடியும். ஒருவர் எப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்தாலும் அதிகாரத்திற்கு முன்னால் அவர் கையை கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். இதை நான் ஏன் இவ்வளவு விலாவரியாக கூறினேன் என்றால், தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறப் போகின்ற அரசியல் நிகழ்வுகள் அப்படி இருக்கப் போகின்றது. எவருமே எதிர்பார்க்காத பற்பல மாற்றங்கள் அரசியல் மற்றும் சினிமா துறையில் நடைபெறப் போகின்றன. அரசியல் துறைக்கு புதியதாக ஒருவர், ஆன்மீக பின்புலத்தை கொண்ட ஒருவர் விரைவில் அதிகார பொறுப்பை ஏற்பார். அந்நபர் ஜாதி மத பேதங்களை கடந்து உலக மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் நபராக, மக்கள் செல்வாக்கை பெற்ற நபராகவும் திகழ்வார். அவருடைய கடும் தவத்தின் காரணமாக அவருடைய தோற்றம் மற்றும் முகம் அனைவராலும் வசீகரிக்கப்படும். அவர் வரும் நிகழ்வு வரலாற்று காலச்சுவடுகளில் இடம்பெறும். அரசியல் துறைக்கு வரக்கூடிய புதிய நபர் கேளிக்கை அம்சங்கள், ஒழுங்கீன நடவடிக்கைகள் மற்றும் அநீதிக்கு மிக கடுமையான நடவடிக்கைகளை பாரபட்சம் பார்க்காமல் எடுக்கக்கூடியவர். அந்த புதிய அரசியல் நபர் இவ்விரு நடிகர்களுக்கும் நடிப்பதற்கு மிக பெரும் கெடுபிடிகளை ஏற்படுத்துவார். அதனால் அவரின் வருகையால் இவ்விரு நடிகர்களும் நடிப்பதை தவிர்த்து அவர்கள் நடிப்பதிலிருந்து விலகிவிடுவார்கள். இவர்களைப் போலவே ஒரு நடிகர் பல தயாரிப்பாளர்களிடம் பல கோடிகள் பணம் வாங்கிக் கொண்டு படத்தில் நடிப்பதற்குள்
பல பிரச்சனைகளை உண்டாக்கி பல தயாரிப்பாளர்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து கண்ணீர் விட வைத்த அந்த நடிகரும் நடிப்பதை தவிர்த்து இவரின் வருகையால் சத்தமே இல்லாமல் கண் காணாத இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள்வார். இவரை தொடர்ந்து பல படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் அவருடைய திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு அவருடைய பண பரிவர்த்தனைகளை குறித்து மிக பெரும் கெடுபிடிகளை ஏற்படுத்துவார். அதனால் அவருக்கு நிகழும் கெடுபிடி காரணமாக அந்த பிரபல இயக்குனர் அவருடைய குடும்பத்தோடு இந்தியாவை விட்டு வெளியேறி வெளிநாட்டில் குடியேறி விடுவார். பல முன்னணி படங்கள் தயாரித்த அந்த தயாரிப்பாளர் அமலாக்கத்துறையினரால் மிகுந்த கெடுபிடிகளுக்கு உள்ளாகி பல பிரச்சனைகளை மேலும் சந்திக்க நேரிடும் என்பதால் அவருடைய நாட்டிற்கே புலம்பெயர்ந்து விடுவார். புதிய அரசியல் பிரமுகரின் வருகையால் சினிமாவில் பல தயாரிப்பாளர்கள் வாழ்வார்கள். சினிமா அனைவருக்கும் சாத்தியம் என்ற நிலை உருவாகும். சினிமா துறை நன்றாக இருக்கும் மற்றும் சினிமா ஒரு புதிய கோணத்தை எட்டும். அரசியல் நபரின் கெடுபிடி காரணமாக பெரிய நடிகர்களின் திரைப்படம் வெளியாகும் நாளன்று அவர்களுக்கு கட்அவுட் வைப்பது தடை செய்யப்படும் மற்றும் அவர்களுடைய கட்அவுட்களுக்கு பாலபிஷேகம் செய்வது போன்ற நிகழ்வுகள் முற்றிலுமாக தடை செய்யப்படும். நடிகர் அஜித் போன்ற நடிகர்கள் மாணிக்கம் நாராயணன் போன்ற தயாரிப்பாளர்களிடம் படத்தில் நடித்து தருகிறேன் என்று பல வருடங்களுக்கு முன்னால் வாங்கிய கடன் போன்றவைகள் அரசியல் பிரமுகரின் வருகைக்கு பின் அசல் மற்றும் வருட வட்டியை கணக்கு போட்டு வாங்கிய மொத்த பணத்தையும் பைசல் செய்து விடுவார்கள். பெண் பாலியல் துன்புறுத்தல்கள் போன்றவைகளுக்கு கடுமையான தண்டனைகளை புதிய அரசியல் பிரமுகர் வழங்குவார். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா எங்க நடக்க போகுது என்று பலரும் நினைக்கலாம். சரி சரி, அப்படி இருப்பவர்கள் பிரபஞ்சம் நிகழ்த்தும் விளையாட்டை வேடிக்கை பாருங்கள். நான் கூறும் நிகழ்வுகள் நடக்கும் போது உங்களுக்கு புரியும். நான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதால் என்னை பலரும் சொம்பு சங்கி என்று பேசுகின்றனர் மற்றும் பாஜகவில் இணைய திட்டம் போடுகிறேன் என்றும் சொல்கிறார்கள். நான் திரு மோடி அவர்களின் தீவிர ரசிகன், தீவிர விசுவாசி, அவரை பின்பற்றுபவன். அதனால் எனக்கு பாஜக கட்சியில் இணைவதற்கு விருப்பம் உண்டு. ஆனால் எனக்கு பாஜக கட்சியில் யாரையும் குறிப்பாக தெரியாது. இதன் மூலமாக அவர்களுக்கு தகவல் தெரிந்து சரியான தொடர்புடைய சரியான நபர் மூலமாக இணையும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் மோடிஜி அவர்களின் மேல் உள்ள அன்பின் காரணமாக அக்கட்சி வெற்றி பெறுவதற்கு நிச்சயம் என்னுடைய உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதே போன்று ஸ்ரீ விமோச்சனி தாயின் அருளாசியுடன் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு மற்றும் பரிகாரம் சொல்லவும் அந்த ஆதிசக்தி அன்னையிடம் அனுமதி பெற்றுள்ளேன். விருப்பமுடையவர்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய திருமண தடை, வியாபார தடை, துர்சக்திகளை நீக்குதல், மனம் சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகள் படிப்பில் கெட்டிக்காரர்களாக மாற்றும் இரகசிய பூமூலிகை, அரசியலில் கொடிகட்டி பறக்கும் ராஜவசியமை, எதிரிகளை விரட்டும் கருமஞ்சல் மை, பணவசிய இயந்திரம், இது போன்ற அனைத்தும் நன்மை பயக்கும் காரியங்களுக்கு மட்டுமே செய்ய சித்தம் கொண்டுள்ளேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் AL.Suriya. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.